இப்போ வந்து இன்னும் 5 மினிட்ஸ்ல பவியோட பர்த்டே வருது. தூங்குடானா? ஏய், என்ன மோஷன் இருக்க? தூங்குனா? இல்ல, நான் தூங்க மாட்டேன். ஷார்ப்பா வந்துட்டு 12 o'clock ஆகுது. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, எவ்வளோ அசிங்கமாக சர்ப்ரைஸாக ஒரு கேக் கட் பண்ணுறதுக்காக இது வந்து நாங்கள் மறைச்சி தந்தா எப்படி எப்படி உள்ளே பூந்து பார்க்குறது பாருங்க. ஃபஸ்ட்டு போதணும், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. உள்ள பண்ணக்கூடாது, ஏன்னா தூங்கிட்டு. வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஷான் அண்ட் பவி. புதுங்க நம்ம நடிக்க சொன்னேன், ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ வந்து இன்னும் 5 மினிட்ஸில் பவியோட பர்த்டே வருது. என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எப்பயுமே வீட்டில் நார்மலாக இருக்கும் போது குளிச்சு ஓகே, குளிக்கிறதோட ஓகே, குளிக்க மாட்டாங்க அது ஒரு விஷயம், குளிக்கவே மாட்டாங்க அது ஒரு விஷயம், குளிச்சது கூட விடுங்க, நான் மன்னிச்சிடுறேன். அதுக்கப்புறம் துபருங்க குளிச்சு எல்லாம் சந்தாரெல்லாம் அப்படி வச்சுட்டு படுப்பாங்களா? நீங்க எனக்கு தெரியும், கேக் கட்ட கட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ரெடியா அவனுக்கும் வந்து எப்பவுமே தொடச்சா சந்தனம் வச்சுடுவேன், அவனுக்கு வச்சு விட்டேன். வச்ச உடனே சரி, நானும் ஃபிரெஷ்ஷாக தான் இருக்கு, சந்தனம் தேர்த்து நானும் வச்சுட்டேன். எப்பவுமே திருநூறு வச்சு விடுவேன், அவனுக்கு வச்சுட்டு திருநூறு நானும் வச்சேன், திருநூறு அலைஞ்சிருச்சு. அப்புறம் வந்து அதான் இதுதான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று என்னென்னா, ஏசி வந்து கொஞ்ச நாளாக ஸ்லோவாக ஓடிஞ்சு, கூலிங்கே இல்லை. இன்னைக்கு சர்வீஸ் பண்ணாங்க, ஏசி நல்லா ஃபுல்லாக இருக்கவே நான் வந்து இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. அவ்வளோதான் விஷயம், கற்பனை ஆனால் எனக்கு இப்போதான் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படியும் கட் பண்ண நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது. அதனால தான் நான் வந்து சந்தனம் வச்சுட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. அட்வான்ஸ் விஷஸ் டு மை ஒய்ஃப். சந்தோஷமா இருந்ததுங்க. தேங்க்ஸ் லாட். இப்போ ஒரு கொஞ்ச நேரமா நான் தூங்கிட்டேன். ஆக்சுவலா நிஜமாவே தூங்கிட்டேன். வந்து என் மூஞ்சிக்கிட்ட வந்து நான் தூங்கிட்டேன்னு செக் பண்றதுக்கு, இப்படி மூஞ்சிக்கிட்ட வந்து இப்படி நின்னுட்டாங்க, பார்த்த உடனே பயந்துட்டேன். அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து தூங்குடானா, ஏய் என்ன மோஷன் இருக்க? தூங்குனா? இல்ல, நான் தூங்க மாட்டேன், தூங்குடா அப்படின்னு சொல்றேன். இல்லை, நான் தூங்கலை, தூங்க மாட்டேன், தூங்க மாட்டேன். இல்லை, ஈஸ்வரா நான் இந்த டைமில் தூங்கிடுவேன், பட் ஆனால் போய் பர்த்டேனால நான் தூங்காமல் மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். போர் அடிக்குதா? சரி, அதை இப்போ இன்னொன்னே ஏஞ்சிட்டாங்க. ஓகே, சரி, இருங்க இருங்க இருங்க, 12 போகுது. நான் என் ஒய்ஃப் வந்து விஷ் பண்ணிவிட்டு உங்களை வந்து கூப்பிட்றேன். ஓகே, ஓகே. ஷார்ப்பாக வந்துட்டு 12 o'clock ஆகுது. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, பவியோட பர்த்டே, ஹாப்பி பர்த்டே பவித்ரா. தெரியுது, கிஃப்ட் யார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணா? நீ தான் சொல்லணும். ஓகே, பவி வந்து கேக் கட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேக் கட் பண்ணுறது அண்ட் கேக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேக்கு கிஃப்ட்லாம் வந்திருக்கிறதுல ஓப்பன் பண்ண வச்சு பார்க்கலாம். இல்லை, ஓகே, பாருங்களேன் எவ்வளோ அசிங்கமாக சர்ப்ரைஸாக ஒரு கேக் கட் பண்ணுறதுக்காக இது வந்து நாங்கள் மறைச்சி தந்தா எப்படி எப்படி உள்ளே பூந்து பார்க்குறது பாருங்க. இது ஓபன் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு.
How was the cake? ஆக்சுவலாக நான் வந்து வேற கேக் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுறதாக பண்ணு அது பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ சேட். ஸோ பட் ஆனால் இந்த கேக்குமே சூப்பராக இருக்குது. ஃபைனலாக இந்த கேக் நாங்கள் ஓகே பண்ணிட்டோம். அது எங்களோட தப்பு தான் டக்குன்னு சடனாக சொன்னதுனால அவங்களால முடியல. ஸோ இந்த கேக் கட் பண்ணணுமா? வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஓகே, நம்ம கேக் கட் பண்ணலாம். பவி வந்துட்டு கேக் கட் பண்ணியே ஆகணும்னு ஆர்வத்தில் இருக்காங்க. ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, எடுத்துக்கவா? கேக் நல்லா இருக்கு, பெஸ்ட் மாம். இது வந்து மூணு பேர் இருக்க மாதிரி, இது வந்து நீ இருக்க மாதிரி, இது நான் இருக்க மாதிரி. எஸ் பெஸ்ட் மாம், யூ ஆர் தி பெஸ்ட் மாம். எஸ் ஐ நோ. ஓகே, இங்க பவி உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? இருபத்தி ஆறு வயது. கை வர கோட்ல வச்சிருந்தேன்டா, அப்புறம் இல்லையா? எனக்கு நிறைய விஷயத்துல